என் பேர் நித்யா. இது என்னுடைய சேனல் நித்யாவதி விலாக்ஸ் தமிழ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், அப்புறம் நைட்டு டின்னருக்கு நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் தாங்க செய்ய போகிறேன். முன்னாடி நாளே நான் பிளான் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் செய்யலாம் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நினச்சேன். ஆனால் வெண்பொங்கலுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு வீட்டில் தேங்காய் இல்லையா, சரி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி பூரி உருளைக்கிழங்கு வந்து செய்யலாம். எனக்கு வந்து பர்சனலாக பூரி உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் சரி ஓகே நீ பூரி உருளைக்கிழங்கே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரி உருளைக்கிழங்கு வந்து செய்கிறேனே. வினோக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது, அவங்க சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் எப்போ வச்சும் தானே அதனால் ஓகேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேர்ஸ்டே, சாட்டர்டே சண்டேவும் கிடையாது, இன்றைக்கி தேர்ஸ்டே. வினோ வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போட்டிருக்காங்க. அதனால தான் ஓகே இன்றைக்கி மூணு வேளையும் நான் ஃப்ரெஷ்ஷாக சமைக்க போகிறேன். அதனால தான் சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சினேன். அன்னைக்கு நான் ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா தாங்க சமைச்சிருந்தேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த பூரி உருளைக்கிழங்கு தான். பூரிக்கு சாம்பாரை விட உருளைக்கிழங்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அதுலேயும் இந்த பூரி கிழங்குல சேர்க்குற வெங்காயம் வந்து ரொம்ப வதக்காமல் க்ரன்ச்சியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போ பூரி கிழங்கு வந்து பண்ணாலுமே வெங்காயம் வந்து அதிகமாக வந்து வதக்கிடவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பூரி கிழங்கு சமைக்க ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பூரி கிழங்கு. அப்போ அவங்க கிட்ட கேட்டேன் இது கடையில் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வீட்டிலையே சமைச்சதுன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ அவங்க கிட்ட இந்த ரெசிபி கேட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பித்தது தான் இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா. ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் தட்டி போடுவாங்க. நிறையா வந்து மசாலாலாம் வந்து சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் காலேஜ் படிக்கும் போது கற்றுக்கிட்டு இதை சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போ பூரி உருளைக்கிழங்குனாலும் அதை நான் தான் செய்கிறது. நான் செய்கிற பூரியும் சரி உருளைக்கிழங்கும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த பூரி உருளைக்கிழங்கு நான் செய்கிறனோ அப்போல்லாம் எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வருமே. சின்ன வயசுலலாம் கூட கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வருவேன், பூரி அண்ணா ஒரு செட்டு பூரி கிழங்கு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பூரிக்கு நடுவில் கொஞ்சமாக கிழங்கு வச்சு கொடுப்பாங்க. இதுவே பூரி சாம்பார் அப்படின்னு கேட்டோம்னா மூணு பூரி வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போலாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. பூரி கிழங்கும் சரி பூரி சாம்பாரும் சரி கரெக்டாக மூணு பூரி வந்து கொடுத்துட்றாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூரி கிழங்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி தான் வந்து சமைக்க போகிறேன். அதனால் சிக்கனை வந்து நான் வந்து காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் எல்லாமே காலையிலே முடிச்சாச்சு. இப்போ வந்து டைம் இருக்குது நமக்கு லஞ்ச் வந்து சமைக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுடலாம்ல, நல்லா உப்புலாம் நல்லா ஊறி இருக்கும். அதனால் இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். சிக்கன் தந்தூரி மேரினேஷனுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியில் வந்து சின்னதாக இதுவும் சேர்த்துக்கிறாங்க, பச்சை மிளகாவை பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து சேர்த்துக்கல, எனக்கு வந்து இதுவே நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டுமே சேர்த்துக்கிறேன். அன்றைக்கி நான் பாட்டுக்குன்னு ஒரு ஆர்வ கோளரில் கையாலேயே வந்து மேரினேஷன் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ கையால் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கையால் பண்ணால் சுத்தமாக ஒத்துக்காது, பயங்கரமாக எரிச்சல் வரும். அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் வருது வரலை எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குன்னு ஒரு ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வந்து கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சா அதனால தான். அதுக்கப்புறம் பெருசாக எந்த எரிச்சலும் இல்லை, நார்மலாக தான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் வாட்டர் மெலன் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கியூக்கம்பரும் இருந்துச்சு. கியூக்கம்பர், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இருந்துச்சு. ஆப்பிள் ஆரஞ்செலாம் வந்து முன்னாடியே நான் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அது ஓகே. ஆனால் கியூக்கம்பரும் வாட்டர் மெலனும் நான் மறந்தே போயிட்டேன் வாங்கிட்டு வந்தது. கியூக்கம்பர் ஃபுல்லாகவே அழுகிடுச்சு, அது எல்லாத்தையுமே நான் கீழே இப்போ தான் போட்டேனே. இப்போ தான் சரி வாட்டர் மெலனும் விட்டால் ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்டர் மெலனை வந்து கட் பண்ணி சாப்பிட போகிறேன்.
இப்போலாம் வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி குட்டியாக தான் கிடைக்குது, பெருசே வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுமாரி பெருசு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஆஃப் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து மறுநாள் வச்சுப்பேன். ரெண்டு நாளைக்கு மேலே வாட்டர்மெலன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா சளி பிடிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலே உடனே சளி பிடிச்சிரும், அதனால் எப்போவுமே அதுமாரி சாப்பிட மாட்டேன். ஆனால் வாட்டர்மெலன் இப்போலாம் குட்டியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஒரே நாளே காலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை கட் பண்ணி இப்போ ஜூஸ் போட்டாலே எங்கள் ரெண்டு பேருக்குமே கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அதான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ஒரு வாட்டர்மெலனை கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அங்கங்கே வந்து பீஸ் வந்து தெரிஞ்சுதா, சரி ஒழுங்காக அறப்படலை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குலுக்கு குலுக்கிட்டு ஆன் பண்ண பாருங்கள், வீடு ஃபுல்லாக திறச்சிடுச்சு. இங்கே வேறு ஓப்பன் கிச்சனாக அதனால் ரொம்ப வந்து அங்கே இங்கேன்னு சிதறிட்டுச்சு, எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஜூஸை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை பார்த்தா நான் ஒரு வாட்டர்மெலன் ஃபுல்லாக போட்டேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி ஜூஸ் தான் கிடச்சி. அதையே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆஃப் ஆஃப் வந்து குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அப்புறம் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜூஸ் இல்லை, ஜூஸ் கீழே அந்த மாதிரி சிதறிட்டாலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் ஓகே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு, டைமும் 1:30 ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து சிக்கனையும் சிம்மரில் வச்சுட்டேன், ஏன்னா சீஸ் ஏன்னா சிம்மரில் வச்சா தான் நல்லா வந்து குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் லஞ்ச் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன், கேபேஜ், கேரட், கேப்சிகம் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டேன், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் இல்லை அதனால் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நல்லா வதக்கிட்டு குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு நான் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் போட்டுனேன், வேறு எந்த மசாலாவும் போடலை, எந்த சாஸும் நான் சேர்த்துக்கல, கொஞ்சம் பிளாண்டாகவே இருக்கட்டும் ஏன்னா சிக்கன் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதுவும் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா சிம்மர்லேயே வச்சதுனால உள்ளெல்லாம் நல்லா வந்து மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அந்த சிக்கனுக்கு வந்து மயோனைஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பால், கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா கார்லிக் வந்து ஒரே ஒன்று சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிரும், மயோனைஸ் வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணனே, ஏன்னா இந்த மயோனைஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிலாம் வச்சோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி புளிச்சிடும். அதனால் நான் வந்து அப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணினேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் வந்து செம்மையாக இருந்துச்சு, சிக்கன் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி இருந்துச்சு, உப்புலாம் நல்லா ஊறி இருந்துச்சா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மயோனைஸ் கூட வந்து டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைஸும் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா இந்த காரசாரமாக சிக்கனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரைஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலைனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரெண்டு பேருமே நல்லாவே சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த தூக்கத்தை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல, என்னமோ அவ்வளோ வேலை செஞ்ச மாதிரி அப்படி ஒரு தூக்கம், அந்த தூக்கத்தில் டைம் போனதே தெரியல, டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா டைம் ரொம்ப ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு 6:45 கிட்ட இருக்கும் நான் எழுந்திருக்கும் போது, ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா வின்டர் இல்லையா, சீக்கிரமாகவே வந்து நமக்கு இருட்டிடும், அதனால் நமக்கு டைம் வந்து பெருசாக தெரியாது. சரி டைம் என்ன இருக்க போது, 5:15 அதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா டைம் பார்த்தா 6:45 கிட்டே இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வினோக் மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே, ஏன்னா அந்த அரை தூக்கத்தில் எழுந்திருச்சாலே ஒரு மாதிரி கிளாராக இருக்குமா, அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா வீட்டில் கொஞ்சமாக தான் இட்லி மாவு இருந்துச்சு, சரி அந்த இட்லி மாவும் கார சட்னியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு கார சட்னி வந்து பண்ணியிருந்தேன். இந்த கார சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது, ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கிட்டு தாளிப்புக்கு வந்து நெல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி வந்து
நெல்லெண்ணெய் வந்து இல்லையா, அதனால் நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே வச்சு தாளிச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்து சிம்மர்லேயே வச்சா போதும். நல்லா நமக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் கலந்து லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா சிம்மர்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கார சட்னியில் பயங்கர காரமாக இருக்கும். ஆக்சுவலாக கலர் வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்து சாப்பிட்டாச்சு.